சேலம் மாவட்டம் தும்பிப்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 108 மூலிகை பொருட்கள் கொண்டு சிறப்பாக பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து ராஜகோபுரத்தின் மீது புனிதநீர் ஊற்றப்பட்ட மகா கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கேசவனாக்குப்பம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் அம்மா திட்ட முகாம் நடைபெற்றது. வட்டாட்சியர் இந்துமதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதியோர் உதவித்தொகை பெறும் பயனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக கண் பரிசோதனை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் வருவாய் ஆய்வாளர் வெங்கடேஷ், கிராம நிர்வாக அலுவலர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாரதியார் உருவப்படம் காவி தலைப்பாகையுடன் வெளியானதற்கு கண்டனம் தெரிவித்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 12 வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் அட்டை படத்தில் இவ்வாறு பாரதியினுடைய திருவுருவ படத்தை அலங்கோலமாக வெளியிட்டு அசிங்கப்படுத்தி இருப்பதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் பிறந்த தேசிய திருப்பதியான எட்டயபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாகை அருகே ரெட் சிக்னலை கவனிக்காமல் ஓட்டுநர் ரயிலை இயக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மயிலாடுதுறை விரைவு ரயில் பிற்பகல் 3:35 மணிக்கு நாகை மாவட்டம் குத்தாலம் ரயில் நிலையம் வந்தடைந்தது. குத்தாலம் ரயில் நிலையத்தில் பயணிகள் இறங்கிய பின்னர் பச்சை விளக்கு போடுவதற்கு முன்பே அந்த ரயில் புறப்பட்டது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த குத்தாலம் ரயில் நிலைய அதிகாரி ரயிலை நிறுத்தச் சொல்லி ரயில் ஓட்டுநருக்கு தகவல் அளித்தார். இதையடுத்து ரயில் மீண்டும் குத்தாலம் ரயில் நிலையத்திற்கு பின்னோக்கி வந்தது. ரெட் சிக்னல் இருக்கும் போது ரயிலை இயக்கியது ஏன் என்று ஓட்டுநரிடம் நிலைய அதிகாரி விசாரணை மேற்கொண்டனர். இதனால் பயணிகள் கடும் சிரமம் அடைந்தனர். நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே கோவிலுக்கு சென்ற மனைவியை அடித்து கொலை செய்த கணவன் தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசியை அடுத்த நயினாகரம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் தேங்காய் வியாபாரம் செய்து வந்தவர் பழனிசாமி. இவரது மனைவி பிச்சம்மாள் சத்துணவு அமைப்பாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அவர் உறவினர்களோடு இலத்தூரில் உள்ள ஓத்தப்பானை சுடலை மாடன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வந்துள்ளார். ஆனால் தன்னிடம் சொல்லாமல் கோவிலுக்கு சென்றதால் ஆத்திரமடைந்த பழனிசாமி பிச்சம்மாளை அடித்துள்ளார். இதில் அவர் உயிரிழக்கவே அச்சமடைந்த பழனிசாமி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இடைநிலை ஆசிரியர்களை அங்கன்வாடிகளில் பணி நியமனம் செய்யும் முடிவை கண்டித்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி இஎஸ்ஐ மருந்தகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்களை அங்கன்வாடிகளில் ஆசிரியர் நியமிக்கும் முடிவை தமிழக அரசே கைவிட வேண்டும், ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு அவர்களது குடும்பத்தின் வாழ்வாதாரம் கருதி தொடர்ந்து ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உட்பட 7 அம்ச கோரிக்கைகள் அப்போது வலியுறுத்தப்பட்டன. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 73.47 காசுகளுக்கும் டீசல் லிட்டருக்கு 68.39 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் பெட்ரோல் நேற்றைய விலையிலிருந்து 23 காசுகள் குறைந்து லிட்டருக்கு 73.47 காசுகளுக்கும் டீசல் நேற்றைய விலையிலிருந்து 27 காசுகள் குறைந்து லிட்டர் ஒன்றுக்கு 68.39 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது.